வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நிற்பவர் யார் என்ற வரிகளை மன்னாதி மன்னனில் சொல்லிய எம்ஜிஆர் மண், இந்த மண் சத்யா ஸ்டுடியோ. இந்த ஸ்டுடியோவுக்கு வந்த முதலமைச்சர்கள் பேரறிஞர் அண்ணா, முதல்வர் கலைஞர் அவர்கள், ஆந்திர முதல்வர் என்.டி. ராமாராவ் அவர்கள், முதல்வர் ஜானகி அம்மாள், முதல்வர் ஜெயலலிதா, கர்நாடக முதல்வர் தேவராஜர், இத்தனை முதல்வர் இந்த ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு 30 ஆண்டுகால அப்படிப்பட்ட மண்ணில் கீரா விழா எடுக்கின்றோம். இன்றைக்கு திருநெல்வேலி எழுச்சினால் பால கங்காதர திலகர், பிபின்பால் சந்திரர் இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்ட முதல் இந்திய விடுதலை போரில் இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டு வாவூசி அங்கே திருநெல்வேலியில் பெரிய போராட்டத்தை மார்ச் 13 எடுத்தார். அந்த நன்னாளில் இன்றைக்கு கீரா விழா நடக்கின்றது. அப்படிப்பட்ட விழாவில் எங்களுக்கு பெருமையாக இந்திய குடியரசின் முன்னாள் துணைத் தலைவர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய வெங்கைய நாயுடு காரு வந்தது மிகவும் மகிழ்ச்சி. கீரா அவர்கள், த கீரா இஸ் ரிட்டன் ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், ஹவு மைக்ரேட்டட் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ், அனந்தபூர், நெல்லூர், சித்தூர், காக்கத்தியா ஏரியா, கெண்டிகோட்டா, வேரியஸ் பிளேஸ் தே மைக்ரேட்டட் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ், தே ரீச் தமிழ்நாடு இன் 3 அக்கேஷன்ஸ். ஒன் அக்கேஷன் டூரிங் விஸ்வநாத நாயக்கர் கான்ஃபிளிக்ட் பிட்வீன் சோலா அண்ட் பாண்டியா கிங்ஸ், ஆஃப்டர் தேஸ் இஸ்லாமிக் இன்வேஷன், திஸ் டைம் திஸ் பீப்புள் ரீச் தமிழ்நாடு. கீரா ரிட்டன் தட் ஹிஸ்டரி இன் ஃபிக்ஷன் லெவல். ஹானரபிள் இஸ் எக்ஸலன்சி வைஸ் பிரசிடண்ட் வெங்கைய நாயுடு காரு, ஹீஸ் பிரசன்ஸ் ஹியர், அவர் ஹார்ட்ஃபெல்ட் வெல்கம் டு ஹிம். ஈஸ் எ காஸ்மோபாலிட்டன், யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற கனியன் பூங்குன்றனாருடைய வரிகளை மனதில் கொண்டு யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்ற அளவில் தன்னுடைய அரசியல் சூழலில் தன்னுடைய கொள்கைகளை வைத்துள்ளார். மதர் டங், வி ஹவ் டு லவ் இஸ் அட்வொகேட் ஆஃப் மதர் டங் அண்ட் ஆல்சோ இந்தியா இஸ் ஹேவிங் எ வேரியஸ் லாங்குவேஜஸ், வேரியஸ் கல்ச்சர், வேரியஸ் சிவிலைசேஷன், ஸோ வி ஹவ் டு ப்ரிசர்வ், இஸ் அட்வொகேட்டிங் தட் காஸ் ஒன் திங். திஸ் இஸ் அ ஸ்பீச் ஆஃப் வெங்கைய நாயுடு கார் ஸ்பீச், வெரி குட் புக், வேரியஸ் கான்செப்ட் இஷ்யூஸ் எவ்ரி திங் இஸ் ஸ்போக்கன் இன் டூரிங் இஸ் டென்யூர். லைக்வைஸ் ஹி வில் ட்ராவல் லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் திஸ் குளோப், வேர் எவர் ஹி கோஸ் ஹி ப்ரெசென்ட் திஸ் கான்ஸ்டியூஷன். திஸ் இஸ் அ காப்பி ஆஃப் டிராஃப்ட் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. This is written by Bihari Narayanan, choreograph. Not only Indian code, Indian rules, also the culture is, our culture is also drawn by choreography. Wherever he goes, he presents this book to all leaders of various countries. He always very much fond of preserve our culture, our languages, our constitution, our Indian integrity. Very same way he is approaching, he is going on. This circumstances, we are heartfelt. Thank to you, sir. Welcome you, sir. We are very much glad. All the way these people came from south. They are very much fond of to see you, sir. அடுத்து மரியாதைக்குரிய நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள், தமிழகத்தின் இசையிலும் இலக்கியத்திலும் தனக்கென்று ஒரு முத்திரிகையை வைத்துக் கொண்டு ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்ற பெருந்தகை நல்லி குப்புசாமி செட்டி அவர்கள். அதே போல மரியாதைக்குரிய ஆர்.எஸ். முனிரத்னம், சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர், கல்வி குழுமத்தின் தலைவர், நல்ல பெருந்தகை. யாரா ஏழைகள் படிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு இலவசமாக படிப்பு வைப்பார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர். அதே போல என்னுடைய ஏற்றம் இறக்கத்திலும் என்றும் என்னோடு இருப்பவர் த
தினமணி ஆசிரியர் மரியாதைக்குரிய நண்பர் கே வைத்தியநாதன் அவர்கள். தமிழகத்தில் அவருடைய பேனா இன்றைக்கு அவருடைய தலையங்கம் எல்லோராலும் கவனிக்கப்படுகின்றது. அதே போல மறைவின் மைந்தன் முத்தையா, மறைவின் மைந்தன் முத்தையா கீராவோடு பயணித்தவர், ஒரு நீண்ட காலம் அவரோடு இருந்தவர். அவர் இந்த விழாவில் கலந்து கொண்டிருந்தால் பல்வேறு சூழலில் உள்ள நம்முடைய தமிழர் கலாச்சாரத்தை பற்றி தன்னுடைய ஏற்றில் எழுதி கொண்டு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு வருகின்றார் மறைவின் மைந்தன் முத்தையா. அதே போல குமார் ராஜேந்திரன், டாக்டர் குமார் ராஜேந்திரன் எம்ஜிஆருடைய பேரன், எந்த ஒரு நடவடிக்கைக்கும் எனக்கு உதவியாக இருப்பவர், அவர் இங்கே இருக்கின்றார். அதே போல மூத்த பத்திரிகையாளர், என்னாலும் நான் நேசிக்கும் மனா. இதே போல கீராவை பற்றி புகழ் பாடுகின்ற திசை எட்டு பத்திரிகை, ஹிந்து நடராஜன் போன்றவர்கள்லாம், கீராமில் அக்கறை கொண்டவர்கள், குறிஞ்சிவேலன் போன்றவர்கள் அவங்கெல்லாம் இங்கே வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் சொல்ல முடியாது, அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவேற்று எங்கள் வட்டாரத்தில் தெற்கு சீமையில் கட்ட உம்மனை பார்த்திருக்கிறோம். நேருக்கு நேராக வினாக்களை எழுப்பியவர் அந்த வடிவில் இன்றைக்கு மேதகு முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கைய நாயுடு கட்டவுமன் போல நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுக்கு அவர் ஒரு அடையாளம். அவரை முதல் முதலாக 1974 சென்னைக்கு வந்தார். அவர் விசாகப்பட்டினத்தில் பல்கலைக்கழகத்தில் படிப்பார் என்று நினைக்கின்றேன். பெருந்தலைவர் காமராஜர் தலைமையில் உள்ள ஸ்தாபன காங்கிரஸில், மாணவர் காங்கிரஸில் நான் பொறுப்பில் இருந்தேன். தென்னட்டி விஸ்வநாதன் மூத்த தலைவர் ஆந்திர பிரதேசத்தில் அவரோடு வந்தார். அப்போ அவசர நிலை காலம். தென்னட்டி விஸ்வநாதன் என்னுடைய பெரியப்பா, என்ஆர் தியாகராஜன் தேனி என்ஆர்டி அம்பார்கள், அவர் சென்னை ராஜதானி மெட்ராஸ் பிரசிடென்சி அன்னைக்கு அந்த லெஜிஸ்லேச்சரும் உறுப்பினர் எம்எல்ஏ, அவரோடு உறுப்பினராக இருந்தார் தென்னட்டி விஸ்வநாதன். அவர் தென்பகுதிக்கு வந்தால் தென்னட்டி விஸ்வநாதன் வருவார். அப்போது அந்த பெருந்தலைவரோடு ஐயா வெங்கைய நாயுடு வந்தார். அன்றைக்கு தான் முதன் முதலாக சந்திக்கின்றேன். அப்போ பார்க்கும்போது அவ்வளவு சீறி பேசுவார், ஏற்ற இறக்கத்தோடு பேசுவார், அவ்வளவு வேகத்தோடு அவசர காலத்தை அவ்வளவு எதிர்த்தார். சென்னையில் வந்து கிட்டத்தட்ட தங்கி நியூ ஆவடி ரோடுன்னு நினைக்கிறேன், அங்கே தான் சந்திக்க முடிஞ்சது. அப்படி ஒரு தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர், பிறகு பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர், மத்திய அமைச்சர், பெண் குடியரசு துணைத் தலைவர் என்ற ஒரு அடையாளத்தை, பாஜக தலைவர் என்ற அடையாளத்தை இந்த தீபகற்ப இந்தியாவில், பென்சுலார் இந்தியாவில், தக்கன பீடபூமியில், டெக்கான் பிளாட்டில் உள்ளடங்கிய கர்நாடகம், தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளம், இந்த மாநிலங்களுக்கு ஒரு ஒட்டுமொத்த தலைவராக இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். வெவ்வேறு முதலமைச்சர்கள் இருக்கலாம், ஆந்திராவுக்கு ஒரு முதலமைச்சர் இருக்கலாம், தெலுங்கானாவுக்கு ஒரு முதலமைச்சர் இருக்கலாம், கர்நாடகத்துக்கு ஒரு முதலமைச்சர் இருக்கலாம், புதுச்சேரிக்கு ஒரு முதலமைச்சர் இருக்கலாம், தமிழ்நாடுக்கு ஒரு முதலமைச்சர் இருக்கலாம், கேரளத்துக்கு ஒரு முதலமைச்சர். ஆனால் இந்த மாநிலங்களுக்கு மூத்த தலைவராக இன்றைக்கு நம்மிடம் இருப்பவர் வெங்கைய நாயுடு அவர்கள். நாங்கள் மறக்க மாட்டோம். எங்களுக்கு நீங்கள் ஒரு முகவரி, யூ ஆர் அட்ரஸ் ஃபார் அவர் பீப்புள், வி ஆர் மைக்ரேட் ஃப்ரம் ராயல்சீமா, பட் சேம் லைன் வி ஆர் ஒர்க்கிங் ஃபார் தமிழ்நாடு இன்ட்ரெஸ்ட், தமிழ்நாடு வெல்ஃபேர், தமிழ் லாங்குவேஜ். வி டோன்ட் நோ ஹவு டு ரைட் தெலுங்கு, வி கேன் ஸ்பீக் லிட்டில் பிட் தெலுங்கு, பாண்டிய நாட்டு தெலுங்கு. ஸோ த தமிழ்நாடு தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புள் டூயிங் வெரி மச் ஃபார் தி சேக் ஆஃப் வெல்ஃபேர் ஆஃப் தமிழ்நாடு. லட் ஆஃப் சேலம் பரதராஜ நாயுடு, ஈ ஒன்லி லான்ச்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பர், he is responsible for the periyar valarchikkum kamarajar molamachar avarku visela varadarajan aayidu irukkar vaidyanathan theriyum gr damodaran chennai palgale kalaitu thunai vendar psc nirvanathudaiya thalar ipdi naangal velaiyil paikkrom naangal ona andhra kuduthu pola we are for tamil nadu we are for tamil language
We are fighting for Sri Lankan Tamil caste. So yengal vandheri nu solar. So we got our address, we got our mugavari, Vengai Nadu, he will address to you. Thanks, sir. Sir, duty I have to tell. This is a position of Tamil Nadu. Avargale, anaivarukkum vanakkam. Friends, I can't speak in the beautiful Tamil. You have to excuse me. I can understand Tamil, but I can't speak. Moreover, today I have severe cold problem also. For last 15 days it is continuing. So I will not take much of your time, but I feel it's a privilege, an honor for me to be part of this centenary celebrations of the great writer. I use the word great writer. Kira, short for the great Tamil writer and storyteller, K. Rajanarayan. Kira's unique career path was one of the literary self-discovery. Sri Krishna Raja Narayana Perumal Ramanuja Nayakar spent his childhood roaming about in forests around his home and avoiding going to school those days. However, this guardian of the oral tradition of Tamil, as he was described, rose to become visiting professor of the Pondicherry University, holding the post of director of folk tales, documentarian and survey center. Kira was also appointed honorary professor in the Tamil department of the University of Pondicherry. Through his art of storytelling, his emphasis on spoken form of the language, and his remarkable ability to weave stories rooted in the lives of peasants of Karisal region, Kira carved out a unique place for himself in the annals of Tamil literature. Interestingly enough, Kira reputed to have been a late bloomer who did not write much until his 30s. Ironically, this class 7 dropout won universal adulation and was widely respected by fellow writers. A writer appreciated this and celebrated by 3 generations of readers. It is often said that Kira inscribed new landscape in the literary map. The most fascinating part of this new literary landscape which Kira created, built on the vast tract of black cotton soil called Karisal, deep south in Tamil Nadu. I'm happy that his life has been brought out in the form of a book. And today, we are all part of the centenary celebrations. His novels, Gopala Gramam, The Village of Gopala, Gopala Prathu Makkal, The People of Gopalapuram and Andhan Nayakar, Anuman Nayakar, have been seen as literary masterpieces. And quite fittingly, he was honored with Sahitya Academy Award in 1991. Considered path-breaking work in modern Tamil literature, Kira's debut novel, Gopala Gramam, is based on the migration of Telugu-speaking people, Kammas from Andhra Pradesh to Tamil Nadu, flowing from the memory of the grand old woman, among them Mangathayaru. Kira weaves the story, giving it a natural flow and structure. Kira took particular pride in calling himself as Kathai Solli, storyteller. It is said that one of his most important contributions was lending literary credence to the spoken language.
Till the end, Kira voiced the belief that spoken language was the correct form of literary expression. No wonder then his novels and short stories had powerful reach and authenticity. In these many short stories, Kira unfailingly documented the lives of people of block soil like the Rayalaseema region in Andhra Pradesh. There's everybody's struggle, every day's hardships, and also their travails and facets of their rich and layered culture. Known as the father of Karaisal, Elakkiyam, block soil literature from southern Tamil Nadu, Kira, in a move ahead of his times, brought out the first block soil dialectical dictionary in Tamil Nadu, Karaisal Vattara Vajakku Agarathi. This is seen as a pioneering step by the great folklorist. Another interesting aspect of this multifaceted personality is that someone with a distaste for classical literature, Kira was paradoxically immersed in Carnatic music. Almost single-handedly, he brought to wider attention regional stalwarts such as Velaithukulam Swamigal and Karukuruchi Arunachalam. He thus emerged as a chronicler of the Karaisal region. Kira reached a massive audience in mid-80s through popular Tamil magazines like Junior Vikatan and Ananda Vikatan, and became a household name in Tamil Nadu. Once Kira shifted base to Puducherry University, his fans were spared the trouble of reaching remote Idasival, the brilliant storyteller and conversationist. He is said to have enthralled visitors with his tales and anecdotes. As early as the 1960s, Kira had fashioned a new voice and innovatively wove the spoken register into narrator's voice. Though a narrative interspersed with colorful idioms, phrases, riddles, proverbs, suggestive aphorisms, and sometimes Indo-Socratic spellings, he created the Karaisal world unlike the peasants of for instance, Premchand stories. Kira's peasants are smart and sharp, using their wit and experience to face the demands of harsh world. Recognition came to Kira through his landmark first collection, Kathaivu, was published in 1965. It was with his first novel, Gopala Gramam, published in 1976, that Kira took the literary scene by storm. This grandfatherly tale of Telugu-speaking Nayakar communities' migration to the deep south to strike root to the Karaisal, structured in oral traditions, overturned conventional narrative forms. I'm told he joined the Communist Party in the early days during its radical phase. He distanced himself at the earliest from that party. He was active in peasant politics, farmers movement, and he was active under the leadership of C. Narayan Swami Naidu in the early 80s, along with K.S. Radhakrishnan in Tirunelveli Palayam Kottal Central Jail, where KSR introduced him to the veteran leader, Thiru K. Kamaraj. Active till the very end, Kira started writing a new column for a Tamil newspaper when he was 93. At 97, he wrote Andhrananda Pachai, a mythical bird, which was circulated as a handwritten manuscript among his friends. Early in 2021, Kira finally published Mika Kathaigal, Leftover Tales, the stories that he had originally not mentioned to publish. Inevitably, all these short stories were anchored in the lives of the rural agrarian community. On his demise, Kira became the first Tamil writer to be cremated with state honors. I feel honored to be here in this function today.
My dear friends, what I am suggesting is there is so much to know, to learn from the lives of our forefathers. The traditions, the culture, the values, the ethics they have maintained during those days. It is time that all of us now again go back to our roots, understand our value system, follow the ethics, knowing from the elders' lives. That is very much required, because in the present day, values are going down. Culture is ignored. Violence is becoming part of the life. There is no peace, because I often say peace is the prerequisite for progress. If you have tension, you cannot pay attention and have retention. It will be only a pretension. So we need to have peace. Peace will come if you spend time with family. Peace will come, knowledge will come to you if you know the stories of your grandparents. Tata, Muttata, Amamma, they are the early teachers. They have so much experience which they have learned from their grandparents. So that flow must continue. We should not be swayed away by the Western culture. We should really follow the traditions, the culture, the ethics, the values our forefathers have followed and maintained. That is the need of the hour, to bring back again the peace in our lives, to make us progress and to enjoy the life and ultimately have happiness. We must follow our old culture. This craze for fashion and these modern methods which we are all following is bringing us tension for no reason. People, they spend time wasting their time instead of learning from the past and then passing it on to the future generation. Our old cinemas, they used to tell us about values, about our culture, about our tradition. But unfortunately now, the present day cinema is ignoring the past. And now we are seeing cinema, vulgarity, violence, obscenity. These are all now dominating the cinema. That is not good for the people. We have a great culture, great tradition, and that should be continued. That is possible if the media, if the cinema, if the art, if the storytelling, if so many other means of communication, they bring us those values, those traditions, that will really make people more happy than this present day situation. This is what is required. So I personally feel that this storytelling, those days, in villages also a lot of people, they used to tell stories. There is a particular fashion of telling a story, interestingly, with anecdotes in between, and then creating interest in what they say. That is what is required for the modern literature. The modern literature must go back to the roots and then really inculcate the way our traditional values are maintained. That is possible by recalling the lives, the stories of great people. That way this Kiras centenary is a very useful one, purposeful one. I compliment the people
particularly K.S. Radhakrishna, for organizing this centenary celebrations. I'm also happy that we have here the grandson of Dr. M.G. Ramachandran, who is a name for the entire region and who has maintained simplicity throughout his life. And then he is an actor with a human face, with a human face. He lived for the people. He was particularly worried about uplifting the downtrodden. So I am happy that this campus, Dr. M.G.R. Janaki College, this auditorium is used for such good activities. My dear friends, as I told you, I am not in a good condition that way. Condition means not any other condition, because of my throat condition. My throat condition. If I speak long, I am getting cough. But still keeping the importance of this program, because Sri Chakravarti had told me about this program, and then he has introduced Sri Radhakrishnan to me again about this program. I was so much impressed and interested, like you people also, to know about the past and hear the stories of the great storyteller. I'm happy that people from deep south of Tamil Nadu, they have all come here in large numbers to participate in this program. I would like to convey my best wishes to all of you. Thank you very much. Nandri, Vanakkam.